ஹாய், ஐ எம் விஜயகுமார் ஃப்ரம் வெல்லூர். நான் வந்து டாக்டர் கருணா சாரோடைய சில்வர் மெம்பர்ஷிப் அண்டு சாலரி டபுளிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணி 2 மந்த்தும் ஆகுது. இந்த 2 மந்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்டிவிட்டியில் அண்டு என் கரியரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியுது. எப்படின்னா பிஃபோர் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். எப்படின்னாக்கா என்னுடைய ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா காலைல வந்து 9:30 to 6:00. பட் நான் ஈவினிங் நான் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வைண்ட் அப் ஆகுறதே பார்த்தீங்கன்னா நான் வந்து அரௌண்ட் 8:00 ஆகும். ஓகேங்களா? பட் இது வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் சாருடைய அந்த மெஷின் 1 மெஷின் 2 வீக்லி 2 டேஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு செஷன் எடுத்துருந்தாருங்க. ஸோ அதை நான் நல்லா தரோ பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து 8:00 மேலே நான் போக ஆரம்பித்தோம். இப்போ 7:00 நான் கிளம்புறேங்கிறது. ஸோ என்னோடய ஃபேமிலிக்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிறைய அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் எதுக்குனாக்கா நம்ம லைஃப்லையும் சரி கரியர்லையும் சரி எப்படி க்ரோத் ஆகணும், எப்படி வந்து நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம எப்படி வந்து நம்ம தனியாக தெரியணும், ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அசைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து டெய்லி வீட்டில் உட்காந்து அசைன்மெண்ட் பண்ணுறதை பார்த்து என் பையன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனோட நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களா டே படிடா ஹோம்ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுவோம். பட் நான் என்ன பார்த்து அவன் வந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எதுவுமே சொல்லாமல் அவன் வந்து அவனுடைய ஒர்க்கை செஞ்சிட்ருக்கான். ஓகேங்களா? அவன் அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக எழுந்துப்பான், லேட்டாக ரெடி ஆவான், லேட்டாக கிளம்புவான், ஸ்கூலுக்கு கிளம்புவான். இப்போல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறதே கிடையாதுங்க, அவனையும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இந்த கிளாஸில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு சார் சொல்லி கொடுத்துருப்பாரு, கருணா சார் சொல்லி கொடுத்துருப்பாருங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் என் வேலையை நான் ஆட்டோமேட்டிக்காக நான் செஞ்சுட்டே இருக்கிறத பார்த்து என்னை பார்த்து அவன் மாறிட்டான். எதுக்கு நல்ல கண் கூட தெரியுதுங்க, அவன் மாறியது எனக்கு நல்ல கண் கூட தெரியுதுங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம பர்சனல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? முன்னே நான் எப்படி இருந்தால் இப்போ நான் எப்படி மாறி இருக்கேன்ட்டு. ஸோ என்னை பார்த்து என் பையன் மாறியிருக்கான். நிறைய அவனுடைய ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ யார் பார்த்துருந்தாலும் என்னமே யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் சாரோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா பிஃபோர் ஜாயினிங் ஆஃப்டர் ஜாயினிங் நான் ரெண்டாக பிரிச்சேன்னாக்கா ஆஃப்டர் ஜாயினிங் நான் எவ்வளோ நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை நான் கண் கூட நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து என்னமே யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சாருடைய கிளாஸை ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவர் வந்து மினிமம் அமௌண்ட் தான் கோட் பண்ணுறாருங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இல்லை அப்படின்னலாம் எதுவும் வந்து நீங்கள் இது பண்ணாது, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி. ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அது வந்து அவர் சார் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு, என்கிட்ட வந்து அவர் சொன்ன அந்த மினிமம் அமௌண்ட்டே இல்லை. பட் நான் அதை எப்படியும் நான் ஃப்ரெண்டுங்கிட்ட அப்படி இப்படி அரேஞ்ச் பண்ணி நான் அதை நான் கட்டிட்டேன். நான் கட்டிட்டு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப சஃபர் ஆகியிருப்பேன். இந்த கிளாஸை மிஸ் பண்ணிதுனா ரொம்ப சஃபர் ஆகிருப்பேன். இப்போ நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். என்னோடய ஒர்க்கும் வந்து நிறைய பிரச்சனை இருந்தது, இப்போ ஆஃப்டர் ஜாயினிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.